ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல் நாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அதாவது இந்த வருஷத்தில் திருவள்ளுவர் தினத்தன்னைக்கு கொடுக்கப்பட்ட தமிழக விருதுகளை வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இந்த ஒவ்வொரு விருதுக்கும் என்னென்ன விருதோ அதுக்குரிய ஆட்களை நான் கம்பேர் பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்ஸை சொல்கிறேன் தேவைப்படுறவங்க பார்த்து படிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன்று திருவள்ளுவர் விருது திருவள்ளுவர் விருது யாருக்கு கொடுத்தாங்கன்னா நான் நித்தியானந்த பாரதி நான் நித்தியானந்த பாரதி திருவள்ளுவர் விருது நான் நித்தியானந்த பாரதி எப்படி கம்பேர் பண்ணலன்னா திருவள்ளுவர்னே நமக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றது திருக்குறள் திருக்குறளை படித்தாலே நமக்கு ஆனந்தமான வாழ்க்கை ஏன்னா அதில் வந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா அறங்களும் இருக்கு அப்போ திருக்குறளை படித்தா நமக்கு ஆனந்தமான வாழ்க்கை அமையும் இப்போ திருவள்ளுவர் விருதுன்னா நித்தியானந்த பாரதி ஆனந்தம் நித்தியானந்த பாரதி அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் செகண்ட் ஒன்று தந்தை பெரியார் விருது யாருக்குன்னா செஞ்சி நான் ராமச்சந்திரன் தந்தை பெரியார் விருது செஞ்சி நா ராமச்சந்திரன் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சந்திரன் சந்திரன் தான் பெரியது சூரியன் சந்திரன் இந்த ரெண்டு கோள்கள் தான் பெருசு அப்படின்னு நம்ம படிப்போம் சூரியன் தான் இருக்கிறதுலே கோள்கள்ல பெரியது அப்படின்னு அப்போ பெரியது எதுனா சந்திரன் சந்திரன் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் படிக்கிறதுக்காக பெரியது தந்தை பெரியார் விருது சந்திரன் இல்லைன்னா இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் அதிக ரன் சந்திரனில் இருக்கக்கூடிய ரன் அதிக ரன் எடுக்கக்கூடியவங்க தான் பெரிய ஆள் பெரியது யாருனா அதிக ரன் எடுக்கக்கூடியது ரன்னுனா சந்திரன் அப்போ ராமச்சந்திரன் தந்தை பெரியார் விருது செஞ்சு நான் ராமச்சந்திரன் நெக்ஸ்ட்டு அம்பேத்கார் விருது யாருக்குன்னா கா அர்ச்சுனன் அம்பேத்கார் விருது கா அர்ச்சுனன் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அம்பேத்கார்ல இருக்கக்கூடிய கார் காரை வந்து என்னன்னா லைசன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி எட்டு இந்த மாதிரி வந்து சிம்பிள்ஸ்ல வந்து அதே அச்சில் வந்து ஓட்டுனா மட்டும்தான் நமக்கு லைசன்ஸ் வந்து கொடுப்பாங்க அர்ஜுனன் அந்த அச்சில் வந்து ஓட்டணும் காருக்கு வந்து லைசன்ஸ் வாங்கணும்னா எந்த சிம்பிள் காட்டுறாங்களோ அந்த சிம்பிள் இருக்கக்கூடிய அந்த அச்சு மேலேயே நம்ம வந்து ஓட்டினாதான் நமக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க அப்போ அச்சுல ஓட்டணும் காரா அந்த அச்சுல ஓட்டணும் அம்பேத்கார் விருது அர்ஜுனன் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு அண்ணா விருது அண்ணா விருதுனா யாருக்கு கொடுத்தாங்கன்னா கோ சமரசம் கோ சமரசம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சமரசம் நானும் எங்கள் அண்ணனும் தான் நானும் எங்கள் அண்ணனும் சமம் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா எங்கள் அண்ணனுக்கு ரசம்னா ரொம்ப பிடிக்கும் அண்ணா விருது யாருக்குனா ரசம் சமரசம் எங்கள் அண்ணனும் சமம்னு ஞாபகம் வச்சுக்கலாம் சமத்துக்கு இல்லை எங்கள் அண்ணனுக்கு ரசம்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பெருந்தலைவர் காமராஜர் விருது யாருக்குன்னா கவாலியர் மாசும் மதிவாணன் மதிவாணன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க இது எப்படி நம்ம கம்பேர் பண்ணலான்னா காமராஜர் ஐயா காமராஜர் வந்து என்ன நமக்கு இது பண்ணாங்கன்னா கல்விக்கு வந்து ஒரு முன்னோடி அவர்தான் வந்து என்னன்னா கல்வி கண் திறந்து வைத்தவர் கல்வினால என்னன்னா ஒரு அறிவு அறிவு வந்து கல்வி மூலமா புகட்டக்கூடிய வழியை வந்து வகு வகுத்து கொடுத்தது யாருன்னா காமராஜர் அவர்கள் அறிவுனா மதி அப்ப காமராஜர் விருது மதிவாணன் காமராஜர்னா மதி நம்ம ஞாபகம் வச்சு படிப்போட ஞாபகம் வச்சு மதி மதிவாணன் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் பெருந்தலைவர் காமராஜர் விருது கவாலியர் மாசு மதிவாணன் அவர்கள் நெக்ஸ்ட் மகாகவி பாரதியார் விருது மகாகவி பாரதியார் விருது யாருக்குன்னா பேராசிரியர் பா சிவராஜு பேராசிரியர் பா சிவராஜு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பாரதியாருக்கு எப்படி இவ்வளவு கவித்திறமை வந்துச்சுன்னா சிவன் கிட்ட இருந்து பெற்ற அருளா அப்படி அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் மகாகவி பாரதியார் பாரதியாருக்கு எவ்வளவு இவ்வளவு ஞானம் அந்த கவித்திறமை வந்துச்சுன்னா சிவனிடம் இருந்து பெற்ற அறிவு அப்ப சிவராஜ் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சு எழுதிக்கலாம் நெக்ஸ்ட்டு பாவேந்தர் பாரதிதாசன் விருது பாவேந்தர் பாரதிதாசன் விருது யாருக்குன்னா தா தேனிசை செல்லப்பா தா தேனிசை செல்லப்பா நமக்கு தெரியும் பாரதிதாசன் பேரு அவருக்கு எப்படி வந்துச்சுன்னா பாரதியார் மீது கொண்ட பற்றுனால வந்துச்சு இது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் அதை வச்சு இதோட கம்பேர் பண்ணிக்கலாம் அப்ப பாரதியார் மேல கொண்ட பற்றுனாலதான் பாரதிதாசன் அப்படின்னு வந்து இவர் வந்து பாவிந்தர் அவர்கள் பேரை மாத்திக்கிட்டாங்க அப்ப பாரதியாரோட செல்லப்பிள்ளை யாரு அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் படிக்கிறதுக்காக பாரதிதாசன் பாரதியாரோட செல்ல பிள்ளை பாரதிதாசன் அதுதான் செல்ல பிள்ளை செல்லப்பா பாரதிதாசன் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க சொல்கிறாங்கன்னா தேனிசை செல்லப்பா நெக்ஸ்ட்டு தமிழ் தென்றல் திருவிக்கா தமிழ் தென்றல் திருவிக்கா விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா சே சுந்தரராஜன் சே சுந்தரராஜன் திருவிக்கானா திருவி கல்யாண சுந்தரம் கல்யாண திருவிக்கானாலே கல்யாணம் கல்யாணம் வந்து யாருக்குன்னா எங்கள் ஊர் ராஜாவுக்கு கல்யாணம் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் கல்யாணம் யாருக்கு ராஜாவுக்கு கல்யாணம் அப்படின்னு நம்ம ஞாபகம் நம்ம எழுதிக்கலாம் தமிழ் தென்றல்னா யாருன்னா திருவிக்கா அவர்கள் அந்த விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா சே சுந்தரராஜன் ராஜன்னு என்னன்னா கல்யாணம் ராஜாவுக்கு கல்யாணம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் முத்தமிழ் காவலர் கி விஸ்வநாதம் விருது முத்தமிழ் கவிஞர் முத்தமிழ் காவலர் கி ஆப்பே விஸ்வநாதன் விருது வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா மணிமேகலை கண்ணன் மணிமேகலை கண்ணன் விஸ்வநாதன் விஸ்வநாதன் அப்படின்னாலே என்ன ஞாபகம் வரும் செஸ் பிளேயர் விஸ்வநாதன் அவர்கள் விஸ்வநாதன்னாலே செஸ் பிளேயர் விஸ்வநாதன் அப்படின்னு நமக்கு ஞாபகம் வரும் அவர் வந்து சதுரங்க விளையாட்டு அதாவது செஸ் போட்டியில் வந்து அந்த துறையில அதாவது அந்த கலையில் வந்து வித்தகர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எந்த கலைன்னா சதுரங்க கலை கலை கலைனா சதுரங்க கலையில விஸ்வநாதன் அவர்கள் வந்து டேலண்ட் ஆனவர் அப்ப மணிமேகலை கண்ணன் அதை விளையாடுறப்ப கண்ணை அசைக்காமல் அதுலேயே அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணி விளையாடுவாரு கண்ணன் கண்ணை கூட அசைக்க மாட்டாரு அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் முத்தமிழ் கா முத்தமிழ் காவலர் கி ஆஸ்வநாதன் விருது வந்து யாருக்குன்னா மணிமேகலை கண்ணன் பத்தொம்போதாம் ஆண்டிற்கான அதாவது போன வருடத்திற்கான தமிழ்தாய் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா சிக்காகோ தமிழ் சங்கம் சிக்காக்கோ தமிழ் சங்கம் இதை நம்ம ஞாபகம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டிற்கான தமிழ்தாய் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா சிக்காக்கோ தமிழ் சங்கம் தாயோட சகோதரி சிக்காக்கோன்றத சகோதரி சிக்காக்கோ அந்த வார்த்தையோட நம்ம கம்பேர் பண்ணி படிச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டிற்கான தமிழ் தாய் விருது யாருக்குன்னா சிக்காக்கோ தமிழ் சங்கத்துக்கு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு கபிலர் விருது கபிலர் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா புலவர் வெற்றியழகன் கபிலர் விருது புலவர் வெற்றி அழகன் கபிலர் கபிலன்றதை நம்ம கப்பு வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் கப்பு இந்த விளையாட்லாம் நம்ம வின் பண்ணோம் இல்லை வந்து வின் பண்ணோம்னா நமக்கு கப்பு தருவாங்கல்ல அந்த கப்பு வந்து வெற்றி பெறவங்களுக்கு மட்டும்தான் கப்பு தருவாங்க கபிலர் கப்பு அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் கபிலர் விருது புலவர் வெற்றி அழகன் வெற்றி பெற்றவங்களுக்கு கபிலர் கப்பு வந்து தருவாங்க அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஊவேசா விருது யாருக்குன்னா வே மகாதேவன் ஊவேசா விருது யாருக்குன்னா வே மகாதேவன் அவர்களுக்கு ஊவேசா விருது வந்து கொடுத்துருக்காங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஊவேசான்னா நமக்கு அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து தெரியும் என்னன்னா உத்தம தானபுரம் வேங்கட சுப்பையர் சுவாமிநாதன் உத்தம தானபுரம் வேங்கட சுப்பையர் சுவாமிநாதன் அப்படின்றதான் ஊவேசாவோட ஃபுல் ஃபார்ம் இதுல இதுலயும் வே இருக்கு விருது வாங்கினவரோட பேர்லையும் வே இருக்கு இன்ச்சியெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா சாமிநாதர் சாணா என்னன்னா சாமிநாதன் சாமிநாதன்டா அந்த ஊவேசாவில ஃபுல் ஃபார்ம்ல சாக்கு வர வார்த்தை வந்து சாமிநாதன் சாமினா என்னது மகாதேவன் தேவர்களை நம்ம சாமின்னு சொல்றோம் அப்படின்னு நம்ம ஞாபகலாம் தேவர்களை சாமின்னு சொல்லுவோம் ஊவேசா விருது யாருக்குன்னா வே மகாதேவன் வேவே வருது இல்லை அப்படின்னு ஞாபகம்னா சானா சாமிநாதன் நமக்கு தெரியும் ஆ சாமி வந்து எப்படி சொல்லுவோம்னா மகாதேவர்களை நம்ம சாமின்னு சொல்லுவோம் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் கம்பர் விருது யாருக்குன்னா சரஸ்வதி ராமநாதன் கம்பர் விருது சரஸ்வதி ராமநாதன் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கம்பர் கம்பர்னா என்ன சொல்லுவோம் கல்வியில் பெரியவர் கம்பர் கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடம் இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் அப்ப கல்வினால யாரு நம்ம தெய்வம்னா சரஸ்வதி கல்வினா நமக்கு சரஸ்வதி கல்வியில் பெரியவர் கம்பர்னா கல்வி கம்பர்னா கல்வின்னு ஞாபகம் வச்சு கல்விக்கோட தெய்வம் சரஸ்வதி அப்ப சரஸ்வதி ராமநாதன் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் சொல்லின் செல்வர் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா சிந்தனை கவிஞர் கவிதாசன் சொல்லின் செல்வர் விருது சிந்தனை கவிஞர் கவிதாசன் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சொல்லின் செல்வர் சொல்லின் செல்வன் சொல்லின் செல்வர் அப்படின்றப்ப சொல் சொல்லுன்றது என்னன்னா ஒரு கவிதை அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே வந்து ரொம்ப முக்கியமானதாக இருந்தால் மட்டும்தான் அந்த கவிதை வந்து நல்லா இருக்கும் கவிதை யாரோட கவிதை அதி நல்லா இருக்கோ அவங்கள தான் கவிதாசன் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அப்போ கவிதைனா முக்கியமானது சொல் கவிதையில முக்கியமானது வந்து என்னன்னா எதுகை மோனையோட கூடிய ஏற்ற இறக்கங்களோட கூடிய சொற்கள் தான் முக்கியம் அப்போ சொல்லின் செல்வர்னா கவிதாசன் சொற்களாக அதிகமாக அழகாக பயன்படுத்தக்கூடியவங்க யாருன்னா கவிதாசன் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு உமர் புலவர் விருது உமரு புலவர் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா லியாகத் அலிகான் லியாகத் அலிகான் அப்படின்றவங்களுக்கு உமருப்புலவர் விருது கொடுத்துருக்காங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சீரா புராணத்தை எழுதினவர் தான் புலவர் நமக்கு நல்லா தெரியும் சீரா புராணத்தை எழுதினவர் உமருப்புலவர் அந்த புலவரோட அப்பா பேர் வந்து என்ன அப்படின்னா அதாவது புலவர் அவர்களோட தந்தை பெயர் வந்து என்னன்னா செய்யது முகமது அலி செய்யது முகமது அலி இது நமக்கு படிக்கக்கூடிய படிக்கக்கூடிய ஒன்மார்க் தான் தமிழ் எக்ஸாம்ஸில் உமர் புலவரோட அப்பா பேர் செய்யது முகமது அலி அப்போ அவங்க அப்பா பேர்லையும் அலி அப்படின்ற வார்த்தை வந்து வந்திருக்கு இப்போ விருது வாங்கினவரோட பேர்லையும் அலி அப்படின்ற அந்த வார்த்தை வந்து வந்திருக்கு இப்போ உமர் புலவர் விருது வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா லியாகத் அலிகான் இதுலேயே நம்ம மூணுது படித்த மாதிரி அதாவது உமர் புலவரோட அப்பா பேர் வந்து என்னென்னா செய்யது முகமது அலிகான் இப்போ விருது வாங்கினவர் யாருன்னா லியாகத் அலிகான் சீராப்புரான தேர்ந்தினது யார்னா உமருப்புலவர் நெக்ஸ்ட் ஜி போப் விருது ஜி போப் விருது வந்து யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா மரிய ஜோசப் சேவியர் ஜி போப் விருது மரிய ஜோசப் சேவியர் ஜே யு போப் அவர்கள் வந்து என்னன்னா கிறிஸ்டின் சம்பந்தமான நூல்களை வந்து மொழி பெயர்த்திருப்பாரு எழுதியிருப்பாரு அப்ப ஜி போப் போப் வந்து யாருன்னா கிறிஸ்தவர்களோட மத தலைவர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க போப் அப்படின்றது கிறிஸ்தவர்களோட மத தலைவர் இதுல மரிய ஜோசப் சேவியர் அப்படின்றதும் என்னன்னா கிறிஸ்தவர்களோட பேர் அதனால நம்ம ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் மரிய ஜோசப் மரிய ஜோசப் அப்ப மரிய அப்படின்றது என்னன்னா மாதா ஜோசப்ன்றது ஏசுநாதருடைய அப்பா அப்ப நம்ம அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் போப்புன்றது கிறிஸ்தவர்களோட தலைவர் மரிய ஜோசப் ரெண்டு பேரோட கணவன் மனைவி பெயர் வந்து இருக்கு அப்போ மரிய ஜோசப் வந்து அந்த சேவியர் அவர்களுக்கு தான் ஜியு போப் இருந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இளங்கோவடிகள் வடிகள் விருது இளங்கோ வடிகள் விருது வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா திருஞான சம்பந்தம் அல்லது ஞான செல்வன் திருஞான சம்பந்தம் அல்லது ஞான செல்வன் இளங்கோ வடிகள் ஞானம் அது இளங்கோ அப்படின்றது இளமை பருவத்திலிருந்தே அவர் அதிகமான ஞானம் பெற்றவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இளங்கோவடிகள் வடிகள் இளமை பருவத்திலிருந்தே அதிக ஞானம் பெற்றவர் இதை வச்சே திருஞான சம்மந்தம் ஆப்ஷன் கொடுத்தாலும் நம்ம எழுதியிடலாம் ஞான செல்வன் ஆப்ஷன் கொடுத்தாலும் நம்ம எழுதிடலாம் நெக்ஸ்ட்டு அம்மா இலக்கிய விருது யாருக்குன்னா உமையால் முத்து அம்மா இலக்கிய விருது யாருக்குன்னா உமையால் முத்து எப்படி ஞாபகம் வச்சிக்கலாம்னா எங்கள் அம்மா எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா முன்னாடி பேசவே மாட்டாங்க ஊமையாக நிற்பாங்க அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அம்மா வந்து அதிகமாக அப்பா முன்னாடி பேச மாட்டாங்க ஊமையாக நிற்பாங்க உமையால் முத்து அம்மா வந்து உமையா ஊமையாக நிற்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா எங்கள் அம்மா வந்து எனக்கு ஒரு முத்து எங்கள் அம்மா வந்து எனக்கு கிடைச்சது ஒரு முத்து இந்த மாதிரி ஒரு அம்மா கிடச்சது எனக்கு ஒரு முத்து முத்து கடைச்சதுக்கு சமம் அப்படி நம்ம ஞாபகம் வச்சு எழுதிக்கலாம் நெக்ஸ்ட்டு சிந்தனை சிற்பி சிங்கார வேலர் விருது சிந்தனை சிற்பி சிங்கார வேலர் விருது யாருக்குனா கா சுப்பிரமணியன் கா சுப்பிரமணியன் சிங்காரவேலர் விருது சிங்காரவேலர் வேலர் வேலன் வந்துட்டு என்னென்னா நேரங்காலம் பார்க்காம நம்ம உழைக்கணும் ஒரு வேலை வந்து நம்ம கொடுத்துட்டாங்கன்னா இந்த நேரங்காலம் பார்க்காம உழைக்கணும் மணி அதாவது மணி என்னதான் பார்க்கக்கூடாது வேலை முடிக்கிற வரைக்கும் நம்ம மணி என்ன மணி என்னன்னு பார்க்கக்கூடாது சிங்கார வேலர் விருது சுப்ரமணியன் மணியும் பார்க்காம வேலை வந்து செய்யணும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் மறைமலை அடிகளார் விருது மறைமலை அடிகளார் விருது இது எப்படி ஞாபகம்லாம்னா வச்சுக்கலாம்னா குமாரசுவாமி பா முத்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் மலை மேல மலை தான் சாமி சிலை இருக்கு மலை மேல சாமி சிலை இருக்கு எந்த சாமினா குமாரசாமி சிலை வந்து மலை மேல இருக்கு அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் மலை மேல மறைஞ்சிருக்கு கீழேருந்து இருந்து பாக்குறப்ப மறைச்சி இருக்குது இருக்கு மலை மேல சாமி சிலை இருக்குது எந்த சாமினா குமாரசாமி சிலை இருக்குது கீழேருந்து பார்க்குறப்ப மரங்கள் மறைச்சிருச்சு அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் மறைமலை அடிகளார் விருது யாருக்குன்னா பா முத்துக்குமாரசுவாமி நெக்ஸ்ட்டு அயோத்திதாச பண்டிதர் அயோத்திதாச பண்டிதர் விருது யாருக்குன்னா புலவர் வே பிரபாகரன் அயோத்திதாச பண்டிதர் விருது யாருக்குன்னா புலவர் வே பிரபாகரன் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பண்டிதர் பண்டிதர் அப்படின்றத பண்டம் பண்டங்கள் தின்பண்டங்கள் சொல்லுவோம்னா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் பண்டிதர் அப்படின்றப்ப பண்டங்கள் பண்டிதர் அயோத்திதாச பண்டிதர் அப்படின்னா காரம் பிரபாகரனில் இருக்கக்கூடிய காரம் காரம்ன்றது ஒரு வகை சுவைதான் கரன்றத காரம் காரம் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ பண்டங்கள் வந்து எப்படின்னா காரமாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் மேக்ஸிமம் வந்து எப்படின்னா ஆப்ஷனை பார்த்து நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி ஈஸியான வழியில் நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கிட்டோம்னா செலக்ட் பண்ணுறப்ப நமக்கு வந்து டக்குன்னு வந்து ஞாபகம் வரும் ஆப்ஷனை பார்க்குறப்ப பண்டிதர் பண்டம்னா நம்ம காரம்னு படித்தோம் அப்படின்னு நமக்கு ஞாபகம் வரும் இது வந்து எக்ஸாம் டைமில் வந்து மறந்து போகாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ஷார்ட்கட்ஸ் மற்றபடி வேறு எந்த நோக்கங்களுக்காகவும் கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ